ஆன்மீக தகவலில் நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செய்திகளை பார்த்துட்டு இருக்கோம். வீட்டில் இருந்தாப்பிலே செய்யக்கூடிய சில வழிபாட்டு முறைகளை நம்ம பார்த்துட்டு இருப்போம். இன்னைக்கு ஒரு காரியம் ஜெயிக்கிறதுக்காகவும் அந்த காரியத்தை வேண்டின்னு இருக்கும். உதாரணத்துக்கு பார்த்துட்டீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் எல்லாமே ஒரு எபிசோட் மாதிரி, அதாவது நம்மளுடைய குழந்தைகளுடைய படிப்பு ஒரு பெரிய எபிசோட், அடுத்தது அவருடைய வேலை வாய்ப்பு ஒரு பெரிய எபிசோட், திருமணம்ங்கிறது ஒரு பெரிய எபிசோட், குழந்தை வரம்ங்கிறது ஒரு பெரிய எபிசோட், வீடு கட்டுறதுங்கிறது ஒரு பெரிய எபிசோட் இல்லையா? நம்ம எல்லாத்தையும் சேர்த்துண்டு வேண்டின்னு இருப்போம். அந்த சேர்த்துண்டு வேண்டது ரொம்ப நலனமான விஷயம்தான், ஆரோக்கியமான விஷயம்தான். ஆனால் இப்போ என்ன தேவை? ஒரு குழந்தைகிட்ட போய் ஒரு 10,000 ரூபா பணத்தையும் ஒரு சாக்லேட்டும் கொடுத்தா அதை எதுவும் எடுத்துக்கும் பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் சாக்லேட்டு தான் எடுத்துக்கும். நிறையா பேர் நினைப்பான் இப்போ இருக்கிற காலத்தில் நான் 10,000 ரூபா தான் எடுப்பானு, அப்படி கிடையாது, சாக்லேட்டு தான் எடுத்துகிட்டு இருக்கும். அது மாதிரி இப்போதைக்கு வாளுக்கு என்ன தேவைங்கிற வேண்டுதலை வேண்டிக்கிறது. அந்த காலத்தில் ரொம்ப ஆரோக்கியமான ஒரு பக்தி இருந்துட்டு இருக்கும். நீங்கள் பார்த்தா என்ன தெரியும், நம்மளுடைய தாத்தா பாட்டி எல்லாம் ரொம்ப ஆரோக்கியமான பக்தி இருந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் நினைத்த காரியத்தை சாதிக்கிறதுக்கும் அதை எப்படி இறைவன்கிட்ட வேண்டிக்கிறது அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு. அது அந்த காலத்தில் பண்ண ஒரு முறைகள் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். சங்கல்பம் அப்படின்னு சொல்லுவா, சங்கல்பம்னா தமிழில் வேண்டுகோள் அர்த்தம். மலை கோயிலில் இருக்கக்கூடிய சுவாமி, குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரனுக்கே சொந்தம்னு சொல்லுவா. மலை கோயில் அதாவது முருகர் வழிபாடு, சிவ வழிபாடு, அண்ணாமலேஸ்வரர் வழிபாடு, கிரிவல வழிபாடெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். அந்த இடத்துல பால் குடம் எடுத்துட்டு போகிறது, பால் குடத்தை நம்ம சுவாமிகிட்ட வேண்டின்னு எடுத்துட்டு போகிறது. அப்படி எடுத்துட்டு போய் சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுறதுல அவ்வளோ உன்னதமான பலன்கள் கொடுக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். அதுதான் இன்னைக்கு ஆன்மீக தகவலில் நம்ம பார்க்குறோம். அபிஷேகத்தில் பசும்பால் அபிஷேகம்னா இறைவனுக்கு அவ்வளோ மகிழ்ச்சியான். அந்த மாதிரி சிவபெருமானுக்கு ருத்ரத்தை சொல்லி அந்த அபிஷேகம் பண்ணும்போது அவ்வளோ குளிர்ச்சி தருமா. கொடுமுடியிலிருந்து முருகப்பெருமானுக்கு அந்த பால் குடத்தை எடுத்துகிட்டு போயோ அல்ல தீர்த்தத்தை எடுத்துகிட்டு போய் அபிஷேகம் பண்ணும்போது முருகனுக்கு அவ்வளோ சந்தோஷம் இருக்குமா. அந்த அளவுக்கு விசேஷங்கள் கொண்ட இந்த பால் குடம் வேண்டிண்டு, பால் குடம், பன்னீர் குடம், இந்த மாதிரி சுவாமிக்கு மலை கோயிலில் இருக்கக்கூடிய பெருமானுக்கு வேண்டின்னு நம்ம கொண்டு போய் சாத்துறது. என்னால் பெரிய மலை கோயிலுக்கெல்லாம் போக முடியாது, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குற வாளுக்கு, வீட்லேயே விக்கிரகம் வச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னால் பால் குடத்தினால அபிஷேகங்கள் பண்ணுறது உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நம்ம குழந்தையனுடைய படிப்பு அதுக்குண்டான ஒரு வேண்டுதல், வேலைக்குண்டான வேண்டுதல், அதே மாதிரி திருமணத்துக்குண்டான வேண்டுதல், இந்த மாதிரி வேண்டுதலுக்குண்டான அற்புத வழிபாடு, வேண்டுதலுக்குண்டான அற்புத வழிபாடு இன்றைய தினத்தில் நம்ம பார்த்தோம்.